ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும், நாளைக்கு தேவதையே ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டும் எப்பொழுதுமே பாபாவே நினைவு செய்து கொண்டிருக்கும் அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றாக அழகாகவும் அற்புதமாகவும் பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே சரி, விதவிதமான டெக்ஸ்ட்டும் ஆடியோ வீடியோஸ் நிறைய, யூடியூப் சேனல் எல்லாமே அழகாக வீடியோஸ் நிறைய அழகாக போட்டு அற்புதமாக பாபாவை வெளிப்படுத்தி விட்டோம். அதுவும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதுபோல் இன்றைக்கி கூட பாபா முரளியில் தெளிவாக புரிய வச்சிட்டார், உணர வச்சிட்டார். வேறு சத்தங்கள்லாம் பாருங்கள், பல பொய்யை சொல்லி ஒரு உண்மையை சொல்லுவாங்க, ஆனால் பாபா இப்போ வந்து நம்மளை வந்து உணர செய்கின்றார். நீங்கள் இப்படி இருந்தீங்க, என்னுடைய வழிபட்டு நடந்தால் தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் தான் நாளை தேவதை ஆவீர்கள் அப்படி என்று ஒவ்வொரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி மனம் சொல் செயல் இப்படியாக நிறைய விஷயத்த எல்லாவற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த கண்கள், அந்த கண்கள் பாருங்கள், யாராவது வேறு எந்த சத்தங்களும் போய் பாருங்கள், எதையுமே சொல்ல மாட்டாங்க. வந்து பாபா வந்து ரியலாக உண்மையாக ஓப்பனாக சொல்கிறார் பாருந்து, இந்த கண்கள் தான் ஏமாற்றம் தருகின்றது அப்படி என்று பாபா புரிய வச்சிட்டார். அதனால் நாம் எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம எங்கே நடந்து போனாலும் டக்குன்னு அந்த கண் அங்கே பார்க்கும், அந்த ஆத்மா அந்த கண்ணை பயன்படுத்தி டக்குன்னு பார்க்கும். அதை அந்த ஆத்மா அபிமான ஸ்திதியிலே தான் நம்ம அழகாக பார்க்கலாம். வந்து அதை நம்ம பேசிட்டே இருப்போம், டக்குன்னு அந்த பக்கம் வேறு கண் போகும். இதுவரை நம்ம கண்களை வந்து குற்றமற்றதாக ஆக வேண்டும், தெய்வீகமான அதை மாற்ற வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன், எனக்கு நிறைய நாலேஜ் தெரியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா டிஸ்டர்வீஸ்ன்னு சொல்லிட்டார் பாபா. எனக்கு ஏற்கனவே இந்த முரளி படித்தேன், போன 2000 அந்த முரளி ரிப்பீட் ஆச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் டிஸ்சர்வீஸ் சொல்கிறார் பாபா. அன்னன்னைக்கு முரளி, அன்னன்னைக்கும் பாபா லவ்ஸ் இதில் எடுத்துங்க, படிக்கிற குழந்தைங்க புக் கொடுக்குறாங்க, புத்தகம் கொடுக்குறாங்க. அதே போல் தான் இதுவும், நம்ம அவ்யக்த சங்கல்பத்தின் மூலம் பிறந்த குழந்தைகள் நமக்கு தினமும் இது கொடுக்கின்றா. குழந்தைகள் தவறான வழியில் போகக்கூடாது, ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல சுப பாவனையோடு வைத்து நமக்கு திரும்பவும் நமக்கு முரளி படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். அதனால் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாக இருந்து நமக்கு உணர வைக்கின்றார். நம்ம பாபா நினைவு செய்தால் மட்டும்தான் இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து அந்த ஆன்மீக உலகத்திற்கு, அதாவது சிவாலயத்துக்கு போக முடியும். அன்னைக்கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த சங்கமுகத்திலிருந்தே அந்த சத்தியகுத்த காட்சி பார்க்க முடியுமா அப்படி என்று. கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் பாபா பாரு, நம்ம இந்த சிவாலயத்தை நம்ம எப்படி நம்ம சிவபாபா நினைவில் இருந்தோமோ அந்த சிவாலயம் கண் முன்னாடி தெரியும். அழகாக பதில் சொல்லிட்டார் பாரு இன்னைக்கு. ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, சத்தியகம் பக்கத்தில் அருகில் கொண்டு வந்து விடலாம். ஸோ இதுபோல் நமக்கு பாபா புரிய வைத்திருக்கின்றார். அந்த டிரான்ஸ்லாம் போகிறது வீணான விஷயங்கள், நாங்கள் மற்ற தாதிகள் தீதிகள்லாம் போகிறாங்க டிரான்ஸில், நானும் போகிறோம் அப்படி முயற்சி பண்ண வேண்டாம். சதா என்னை நினைவு செய்துங்க, சம்பூர்ண பரிமாற்றம் மாற்ற வேண்டும். தன்னுடைய மனம் சொல் செயல் மூலமாக தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த ஆசையே இருக்கக்கூடாது, இச்சா மாத்திர அவித்தியா. அந்த ஆசையை பற்றி நம்ம இருக்க வேண்டும், அந்த விகாரங்களை பற்றி அந்த ஆசையை இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த யானைக்கு அதே சொல்லியிருப்பாங்க, அப்புறம் விதவிதமாக அந்த ஸ்ரீமத் பிரகாரம் தான் நம்ம போகணும், அதை மீறி நம்ம போகவே கூடாது, அதை மீறினா அவுட். அதனால் யோகம் அந்த ஞானத்தை பற்றி அழகாக புரிய வைத்திருக்கின்றார். சில சமயத்தை வந்து அந்த யோகா டைமில் ஞானத்தை பேசவே கூடாது. அந்த யோகம் யோகம்தான், ஞானம் ஞானம்தான். சில பேர் நல்ல கமெண்ட்ரி போட்டுவிட்டு யோகா செய்வார்கள், கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. என்னுடைய ஆத்மா மனம் புத்தி மட்டும்தான் பாபாவோட கனெக்ட் ஆகணும். நான் பாட்டு கேட்டு நான் பாபாவை நினைவு செய்ய அமிர்த வேலை பண்ணவே கூடாது. இதெல்லாம் நிரந்தரமாக எந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்தி நம்ம சாதனை படைக்கணும், யோகத்தில் வந்து வெற்றிகரமாக அதை முடிக்கணும். ஸோ இதுபோல் இன்றைக்கி பாபா அந்த ஞானத்தையும் யோகத்தையும் பற்றி தெளிவாக நம்பிக்கை வரும்படி நமக்கு புரிய வைத்து விட்டார். அதனால் நமக்கு குஷி குஷியாக இருக்க வேண்டும். நல்லா அழகாக இன்றைக்கி முரளியில் வித்தியாசமாக கொஞ்சம் கேர்லெஸ் இருந்தாலும் அவுட்டு தான், திவாலாயிடும் நம்ம. அந்த கலியுகத்தில் விழுந்து அப்படியே அவுட் ஆகிவிடும். அதனால் உஷாராக இருந்து கவனமாக இருந்து நாம் பாபாவை வெளிப்படுத்த வேண்டியக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகத்தில். அதாவது இந்த சுடுகாடில் நம்ம மனதை ஈடுபடுத்தவே கூடாது. நம்முடைய மனதெல்லாம் அந்த பரந்தாமத்திற்கும் சிவாலயத்திற்கும் தான் நம்ம மனது வைத்து கொள்ள வேண்டும். நாம் எதுக்காக வந்திருக்கின்றோம், லக்ஷ்மி நாராயண ஆகிறதுக்காக வந்திருக்கின்றோம். அதனால் பணிவுத்தன்மை கொண்டு வர வேண்டும். பாபாவுடைய நினைவிலிருந்து அந்த விகிரமங்களை விநாசமாக்க வேண்டும். அப்போ தான் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்படி என்று இன்றைக்கி அந்த வாழ்க்கை வரலாறு பற்றி அழகாக இன்றைக்கி சொல்லிவிட்டார்.
சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். இப்போ தமோ பிரதானத்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். இப்படியாக நாம் தான் சுய தரிசனத்தில் ஆகிவிட்டார் பாபா. ஸோ அதனால் நம்ம சங்கமுகத்தில் எது வரைக்கும் நம்ம அந்த பாபாவுடைய பொக்கிஷங்களை கஜானாய் நிரப்பியிருக்கிறோம், நம்முடைய புத்தியில் நம்முடைய யாத்திரை வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். நாம தான் பாபா கூப்பிட்டோம் கண்டிப்பாக. எல்லாரும் எல்லா அப்படிக்கைகளும் பாருங்கள், நம்ம கூப்பிட்ட பிறகு தான் பாபா வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்பார். அது இயற்கையாக அமைஞ்சிருக்கும். நாம தான் இப்போ வருங்கால அந்த சிவாலயத்திற்கு போகக்கூடிய அந்த போதல் இருக்க வேண்டும். ஸோ இப்படியாக இன்னைக்கு முரளியில் வித்தியாசமாக சொல்லிவிட்டார் பாபா. நம்ம நினைவு யாத்திரையில் வந்து தபஸ்யா செய்து விகர்மங்களை விநாசமாக்க வேண்டும். ஸோ அதுபோல் இன்னைக்கு பாபா இன்னைக்கு முரளியில் அந்த ஞானம், பக்தி, வைராக்கியம், வீராக்கியம், வைராக்கியம், வீத்ராக்கியம் அப்படி என்று நல்லா அதெல்லாம் புரிய வைத்து விட்டார். இந்த ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு தன்னை வெளியே போகணும், லைட்டாக போக வேண்டும். அதனால் இந்த ஸ்டீமத்தில் ஒரு பொழுதும் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விதிமுறைக்கும் எந்த ஒரு புறம்பான விஷயம் எதை செய்யக்கூடாது. நம்மளுடைய புத்தி எப்பொழுதும் பாபாவிடம் மட்டும்தான் இருக்கணும். அதனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த சுகமானம் என்ற சீட்டில் உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதுமே நான் சிரேஷ்டமான அந்த நினைவை கொண்டு வர வேண்டும். அதே போல் நீங்கள் ஸ்லோகங்கள் கூட சொல்லியிருப்பாரு, அந்த சாட்சி சிதியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதும் எப்படி பாபா பரந்தாமத்தில் அந்த பரந்தாம என்ற சீட்டில் உட்காந்துக்கிட்டு தில்லாரம் எப்படி இருக்கிறாரோ நாமும் கூட அவருடைய நினைவிலிருந்து அந்த அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும். ஆமாம், அந்த ஆத்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ அந்த அந்த ஸ்திதி எப்படி கொண்டு வர வேண்டும், அந்த சாட்சி ஸ்திதி எப்படி கொண்டு வர முடியும், அதற்காக அந்த டிட்டாச் அப்சர்வேஷன், டிட்டாச் அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லில் பண்ண சொல்லியிருக்கிறார் பாபா. அந்த சாட்சி ஸ்திதி எப்படி கொண்டு வர வேண்டும், இந்த வீணான அந்த அதாவது வைராக்கியம் வரணும் நமக்கு. இந்த சாகார உலகத்திலிருந்து நம்ம மேலே போகணும், அந்த வைராக்கியத்தை கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் வந்து டிட்டாச் அந்த சாட்சியாக இருக்கிறது நிலை கூட சம்டைம்ஸ் லைக்னு சொல்லுவாங்க, டிஸ்லைக்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்காது, எனக்கு அவர்களை பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அது கூட சொல்லலாம் டிட்டாச். எதுக்கு டிட்டாச் ஆகணும், நமக்கு முதல்ல நம்முடைய உடம்பு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கர்மேந்திரக்கு அடிமையாக இருக்கணுமா, அதுலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். அந்த கர்மேந்திரியங்கள்கிட்ட கூட நம்ம விடுபட்டு இருக்க வேண்டும். அதுபோல் அந்த வைராக்கியத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய நமக்கு என்ன கடமையாக இருக்கிறது என்றால், இப்பொழுது இந்த சாகார உலகத்திலிருந்து நம்ம பரந்தாம்பத்திற்கு செல்ல வேண்டும், அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்ம தினம் தினம் நம்ம நிறைய தேரிட்டிகள்லாம் படிச்சிட்டாச்சு, நம்ம நிறைய முரளி படித்தாச்சு, நிறைய கமெண்ட் கேட்டாச்சு, நிறைய ஞானத்தை கேட்டாச்சு, இப்போ வந்து நிறைய யோகம் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொண்டு வர வேண்டும், நடைமுறை வாழ்க்கையில் அதை ப்ராக்டிக்ஸ் செய்யணும். என்னால் சாட்சியாக இருக்க முடிகிறதா, யார் மீது பட்டு வருதா, இல்லை என்னுடைய உடம்பின் மீது பட்டு வருகிறதா, இல்லை என்னுடைய சம்ஸ்காரம் மீது பட்டு வருகிறதா, என்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம அந்த பட்டு வருகிறதா, என்னுடைய உடம்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பட்டு வருகிறதா, என்னுடைய மனது என்ன சொல்லுறது, இப்படியாக நம்ம அதை வந்து டிட்டாச் அப்சர்வேஷன் பண்ணணும், அந்த சாட்சிய ஸ்திதியை பார்க்கணும். அதற்காக நம் நடைமுறை வாழ்க்கையில் இந்த ப்ராக்டிக்ஸ் செய்ய பயிற்சி செய்ய வேண்டும். முதல்ல என்ன நம்ம பயிற்சி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மூச்சு அப்படியே உள்ளே இழுக்கணும், அப்படியே வெளியே விடணும். அந்த சமயத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அந்த மூச்சில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், இப்படி இழுக்கும் போதில் அந்த நம்முடைய மனநிலை எப்படி இருந்து பார்க்கணும். வெளியே விடும்போது அந்த மூச்சை விடும்பொழுது எப்படி நம்முடைய மனநிலை இருக்குது. அதனால் கம்பல்சரி நாம் வந்து அந்த ப்ராக்டிக்ஸு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நம்ம சமைக்கும் போதும் சரி, நம்ம நடக்கும்போதும் சரி, நம்ம படுக்கும்பொழுது கூட அந்த மூச்சை நம்ம இழுத்துட்டு அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். பிரித், அப்போ வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் வருதா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் போகும்பொழுதும் எப்படி வருது, நம்ம பாட்டு கேட்குறோம், அந்த இதமான ஒரு பாட்டு கேட்கும் போதில் அப்போ அந்த ஆழ் மனதில் பதியும் அதெல்லாம். அதனால தான் முரளி வந்து அடிக்கடி பாபா நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய முரளி 5 தடவை படிப்பாங்க, ஈவினிங்கே சுலோகன் கேட்டோன்னா கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் அந்த முரளியை, அந்த என்ன இன்னைக்கு பாபா பாயிண்ட் சொன்னார், இன்றைக்கி என்ன தலைப்பு சொன்னார், இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டார், இன்றைக்கி என்ன தானம் சொன்னார்,
அப்படின்ட்டு அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து. அந்த மூச்சுக்கு மூச்சுக்கு நம்ம என்ன பண்ணால் அந்த நினைவை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த உள்ளுணர்வு கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் அந்த நடைமுறை பயிற்சியை அந்த தேவையில்லாத எண்ணங்களை நம்ம கழிக்கலாம். அதே போல் நம்ம எங்கிருந்தாலும் சரி, இப்போது நம்ம சென்டருக்கு போகிறதுக்கு இடையில் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் ஒரு பாட்டு கேட்கணும், அந்த இதமான அந்த நேச்சரை நம்ம ரசிக்கணும். அப்படி ரசிக்கும் பொழுது அது சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ளே போயிட்டு பிறகு காலையில் அமிர்த வேலை சக்திசாலியாக அது நினைவுக்கு வரும். அதுதான் கொண்டு வர சொல்கிறார். அந்த மூச்சுக்கு மூச்சு நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதை செய் அதை அதாவது அந்த பயிற்சி வந்து விடாது ஒரு மணி நேரம் நம்ம செய்து பார்க்க வேண்டும். மூச்சு விடணும், வெளியே விடணும். அந்த டைமில் வந்து நம்ம முரளி சென் பாயிண்ட் போடணும். ஸோ இப்படியாக நினைவு அந்த ஞானத்தை கொண்டு வர 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 காலையில் அமிர்த வேலை சக்திசாலியாக கொண்டு வந்தா நம்ம அந்த நிலையை நம்ம கொண்டு வரலாம். அந்த சாட்சி சிதியை கொண்டு வரலாம். மூச்சு உள்ளே இழுக்கும் போது சாட்சியாக இருந்து பார்க்கணும் என்னென்ன எண்ணங்கள் வருது, என்னென்ன தேவையில்லாத எண்ணங்கள் வருது, பாபாவுடைய நினைவுக்கு வருகிறதா அப்படின்னு சுதந்திரம் செய்து பார்க்க வேண்டும். நடைமுறையில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான நான். இன்னைக்கு கூட வரதானே சொன்னாங்க, சுமமான சிரேஷ்ட சுமானதாரி சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம பார்க்கணும், நான் பரம பவித்திரமான ஆத்மா, நான் மாச சர்வசக்திவான் ஆத்மா, நயம் ஆத்மா, ஐஎம் திஸ், ஐஎம் திஸ், ஐஎம் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ் கொண்டுகிட்டே வரணும். அந்த மூச்சுக்கு மூச்சு விடவே கூடாது. பிறகு ரெண்டாவது ஒரு முக்கியமானது இருக்குது, நம்முடைய உடல், நம்முடைய பாடி. நம்முடைய பாடி பாருங்கள், எங்கேயாவது ரொம்ப பெயினாக இருக்குது அப்போ முகம் வந்து காட்டி கொடுக்கும். கை வலிச்சுதுன்னா முகம் வந்து அழகாக காமிச்சு கொடுக்கும். அப்போ எப்படின்னா அதை நம்ம ஸ்கேன், முழு பாடி நம்ம ஸ்கேன் பண்ணணும். எங்கெங்கே வீக்காக இருக்குது அந்த இடத்துல வலி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த டேப்லெட் கொடுத்து சரி பண்ணணும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம உள்ளே வலிக்குது ஆனால் முகத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அதனை கண்டிப்பாக அது பாபா ஏற்றுக்கும் இல்ல மாட்டா, நமக்கும் ஏற்று வராது. அதனால் முழு பாடியும் எங்கெங்கே வீக்னஸ் இருக்குது, எங்கெங்கே பலவீனமாக இருக்குது, முதல்ல தலையை பாருங்கள், அங்கே தலை வலிச்சு அங்கே வந்து பாபாவுடைய சக்திகளை கொடுக்கணுங்க. நம்முடைய கண்களை பார்க்கணும், நம்முடைய வாய்களை பார்க்கணும், நம்முடைய நெக் பின்னாடி பேக்கில் பாருங்கள் எங்கே வீக்னஸாக இருக்குது, முன்னாடி பாருங்கள், நம்முடைய கால்களை முழுவதும் ஸ்கேன் பண்ணணும், எங்கெங்கே வலிக்குது அப்படின்னா முழுவதுமாக ஸ்கேன் பண்ணி பாபாவுடைய நினைவின் சக்தியை அந்த யோகத்தின் மூலமாக அந்த சக்திகளை நிரப்பும் பொழுது உடம்பு முழுவதும் அந்த உடம்பு கண்டிப்பாக அந்த பெயின் எல்லாம் போய்விடும். அதான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதுமாரி கொண்டு வர வேண்டும். நம்ம எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டு வரணும். அதே போல் அந்த முதல்ல அந்த மூச்சு கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம டீப்பாக பாருங்கள், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு நல்லா ஒரு கடைசி சமயத்தில் வந்து ஒரு மேட்ச்சு வின் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்தால் எப்படி நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த விளம்பரம் வரும், கண்டிப்பாக அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கவும் முடியாது. எனக்கா அந்த யார் வின் பண்ண போகிறாங்க, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படி அந்த முழுக்கில் விடுவாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு அந்த மூச்சுக்கு நம்ம பார்க்கணும், அந்த கொண்டு வரணும் அந்த நிலையை. அதே போல் நம்ம பாடி கூட சொன்ன இல்லையா, உடம்பு அந்த முழுவதுமாக எங்கெங்கே வலி இருக்குது அதை செக் பண்ணி சோதனை செய்து நம்ம முன்னேற வேண்டும். மூணாவது மைண்டு, நம்முடைய மனதில். மனதில் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும், நல்ல எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற ஒரு நாலு விதமான ஒரு எண்ணங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கினே வேணும், எந்த எண்ணங்கள் வருது. நல்ல எண்ணங்கள் வந்தால் அதை நாம் அதை சோதனை செய்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அந்த எண்ணத்தினுடைய அந்த தாட் அப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலை கொண்டு வர வேண்டும் மைண்டு. கடைசியாக சன்ஸ்காரம். சம்டைம்ஸு இந்த சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம் வந்து எமர்ஜி ஆகிட்டு அந்த புத்தி கூட அப்படியே வந்து அமுக்கி விட்டுரும். அதனால் அதில் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. பழசு பழசு தான், அது போனது திரும்பி வர முடியாது, அது கொண்டு வர அது வந்து ஒரு பயணத்தும் ஆகாது. அதனால் அந்த டீப் என்ன டீப்பான சன்ஸ்காரத்தை பாருங்கள். நம்ம ஒரு அஞ்சாவது படிக்கும் மாதத்தில் கூட இப்போ பசுமையாக அந்த ஞாபகம் வரும், அது வந்து நம்ம இந்த புருஷார்த்தத்துக்கும் கெட்டுட்டு போயிடும் அப்படி. அதனால் பழைய சன்ஸ்காரத்தில் வந்துச்சுன்னா கூட பாபாட்ட ஒப்படைச்சிட்டு இது நடந்து போன விஷயம், அந்த டீப்பான சன்ஸ்காரத்தை அந்த உட்காந்து அந்த தபஸ்யில் உட்காந்து நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த சாட்சி சிதியில் பார்ந்து பார்த்தா அந்த பழைய சன்ஸ்காரத்தில் எமர்ஜி செய்யலாம். வந்து எமர்ஜி செய்து பாபாட்ட ஒப்படைத்து விட்டு நாம் ஃப்ரீயாக லைட் ஆகிவிடலாம். அதுதான் வந்து அந்த சாட்சி சிதியை வந்து நம்ம கொண்டு வர சொல்லியிருக்கின்றார் பாபா.
அதற்காக நான்கு விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நம்முடைய மூச்சு, பிரத்து, நம்முடைய உடல், நம்முடைய மைண்டு, பிறகு சம்ஸ்காரம். இது நான்கு நம்ம அடிக்கடி உட்கார்ந்து ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி வருகிறது, நம்ம பாபாவுடைய கனெக்ஷன் இருக்கிறோமா, நினைவு வருகின்றதா, அப்படி என்று ஒவ்வொரு மூச்சுக்கும் இழுத்து இழுத்து பார்க்க வேண்டும். உள்ளே விடும்போது பாபா நினைவு வருதா, வெளியே விடும்போது என்னென்ன எண்ணங்கள் வருது, நம்முடைய உடலை ஒத்துழைக்கின்றதா, நம்முடைய மனது என்ன சொல்ல வருகிறது, அந்த மனதினுடைய பேட்டர்ன், அந்த என்னென்ன எண்ணங்கள் வருகிறது, அப்படி சோதனை செய்து பார்த்து பார்த்து நாம் இந்த சாட்சி செய்தியிலிருந்து நாம் பாபாவுடைய அன்பில் மூழ்க வேண்டும். பழைய சம்ஸ்காரம் வருகின்றதா, இப்படியாக நாம் அந்த சோமான என்ற சிரேஷ்டமான செய்தியில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த சங்கமுகத்தினுடைய பாபாவுடைய அருகில் சென்று விடலாம். அப்படி அருகில் சென்று விடும்பொழுது அந்த சிவாலயம், அந்த பரமாத்மா உருவாக்கக்கூடிய அந்த சிவாலயத்தில் அருகில் கொண்டு வந்து விடலாம். நாம் எல்லோருமே சரி, அந்த ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நாம் எல்லோரும் நடக்க வேண்டும். அந்த நிலையை கொண்டு வந்து விடலாமா? சரிதானே. அச்சா, ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.